அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் ஒன்று குழுமிருக்கிறோம். இன்றைய தினத்தை இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் குறித்து உங்களுக்கு என்னவெல்லாம் சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களை நம்ம வழக்கமாக பேசக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்வதற்கு காரணமே இஸ்லாமிய மார்க்கத்தை அதில் உள்ள சட்டத்திட்டங்களை நம்ம கேள்வி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். அதனால் இஸ்லாமிய மார்க்கம் குறித்து மட்டும்தான் உங்களுடைய கேள்விகள் அமைய வேண்டும். தனி நபர்களை குறித்தோ அல்லது தவ்ஹீத் ஜமாத்தை குறித்தோ அல்லது மற்ற இயக்கங்களை குறித்தோ உங்களுடைய கேள்விகள் இல்லாமல் மார்க்கம் சம்பந்தமாக மட்டும்தான் உங்களுடைய கேள்விகள் இருக்க வேண்டும். மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு மட்டும்தான் இங்கே பதில் சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் பல மணி நேரங்கள் பதில் சொல்ற மாதிரி நம்ம பல தடவை பதில் சொல்லி இருப்போம். இந்த பிறை விஷயம், சூனிய விஷயம், ஜக்காத்து சம்பந்தமான சர்ச்சைகள், இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு அரை மணி நேரம் எடுக்கும்ல, அதெல்லாம் நம்ம பல சந்தர்ப்பங்களில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறோம். அதில் நீங்கள் கேட்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் புதிய பல சகோதரர்கள் பல புதிய கேள்விகளோடு வந்திருப்பாங்க, கேள்விக்கு விரும்புவார்கள். அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அல்லது உங்களுக்கு ஏதாவது புதிய சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அதை கேட்கலாமே தவிர, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை எல்லாம் இப்போ எடுத்துக்கொண்டு பிறைந்து ஆரம்பித்தா அதுவே டைம் முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை தவிர்த்து விட்டு, ஏன்னா அது நம்ம பல தடவை சும்மாவிலையும் பேசியிருக்கிறோம், பல கேள்விப்பதிவு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு ஆன்லைன் பேஜிலேயே வீடியோவாக ஆடியோவாக எல்லாமே வந்திருக்கிறது. அதனால் அதையெல்லாம் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் இருக்குமே ஆனால் மார்க்கம் குறித்து உங்களுடைய கேள்விகளை தாராளம் கேட்கலாம். யார் கேட்கலாம்? சரி, நோன்பு திறக்கும் போது ஓத வேண்டிய துவா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நோன்பு திறக்கும் போது இன்ன துவாவை ஓத வேண்டும் என்று நிறைய செய்திகள், பல துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததாக நிறைய செய்திகள் வருகிறது. ஆனால் அந்த செய்திகள்லாம் ஆதாரம் இல்லாததாக, அறிவிப்பாளர் வரிசையில் நிறைய குறைபாடுகள் உள்ளதாக இருக்கிறது. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த குரானுக்கு எப்படி லட்சக்கணக்கான சான்றுகள், சகாபாக்கள் வந்து சான்றுகளாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஹதீஸை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் ஒரு செய்தியை அறிவிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை ஒரு நபி தொழில் தெரிஞ்சிருப்பாங்க, அல்லது ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அந்த ரெண்டு மூணு பேர்கிட்ட இருந்தால் ஒரு செய்திகள் கிடைக்கும். ஒரு ஆள் ஒரு செய்தி அறிவிப்பாங்க, இல்லைன்னா ரெண்டு பேர் அறிவிக்குவாங்க, இல்லாட்டி மூணு பேர் அறிவிப்பாங்க. சில செய்திகளை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில செய்திகளை 50க்கு மேற்பட்ட நபி தோழர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஹதீஸுகளை ஒருத்தர் அறிவிப்பார், இல்லாட்டி ரெண்டு பேர் அறிவிப்பார். அப்ப அந்த மாதிரி அந்த ஒரு சகாபிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி இருக்குல்ல, அதை புகாரியுமா பதிவு பண்ணியிருப்பாங்க, திருமதியுமா பதிவு பண்ணியிருப்பாங்க, அபுதாவுதிமா பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த திருமதி இமாமோ, அபுதாவுதி இமாமோ, நசை என்ற இமாமோ, முஸ்லிம் என்ற இமாமோ, இவங்களில் நபி தோழர்களை நேரடியாக பார்த்தவங்களான்னு கேட்டால் நேரடியாக பார்த்தவங்க இல்லை. நபி தோழர்களை யார் பார்த்தார்களோ, அவங்கள யார் பார்த்தார்களோ, நபி தோழருடைய பிள்ளைகள் தாபீன்களாக இருப்பாங்க, அவங்கள தாபீன்கள்னு சொல்லுவோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரெல்லாம் முஸ்லிமாக வாழ்ந்தார்களோ அவங்கெல்லாம் சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் வாழும் போது இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த முஸ்லிம்களை என்ன தாபீன்கள் சொல்லணும். தாபீன்கள் காலத்துக்கு பிறகு வர்றாங்கல்ல சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு, அவங்கெல்லாம் தப தாபீன்கள், தாபீன்கள் மட்டும் இருக்கிற அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய மூத்துக்கு பிறகு உருவான அந்த முஸ்லிம்கள்லாம் தப தாபின்னு சொல்லுவார்கள். அப்ப இந்த தப தாபீன்கள்ட்ட இருந்துதான் மாலிக் இமாம் பதிவு பண்ணியிருப்பாங்க, முஸ்லிம் இமாம் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க, புகாரி இமாம் அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப தப தாபியும் தாபியும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்துதான் இவருக்கு கிடைச்சிருக்கும். தப தாபின்னு சொல்லுவாரு, நான் இந்த தாபிட்டு இருந்து கேட்டேன். அந்த தாபி சொல்லுவாரு, நான் இந்த சகாபிட்டு இருந்து கேட்பேன் பாரு. சகாபாக்கள் யாரும் அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி ஒரு ஹதீஸ் அறிவிப்பார்களே, ஆனால் அது 100% அது உண்மையாகத்தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் குரானுக்கு முரணாக தெரியுமையானால் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பெரும்பாலான செய்திகளை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால், 99% செய்திகள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்க வந்து நபி தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இருந்துதான் வந்து இருக்கும். ரசூல் பேர்ல அவங்க போய் சொல்ல மாட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் நான் கேட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருல, தாபிட்ட இருந்து நான் கேட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருல, புகாரி இமாமுக்கு சொன்னாரு, முஸ்லிம் இமாமுக்கு சொன்னாரு, திருமிதி இமாமுக்கு சொன்னாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஆய்வு செய்வாங்க. இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா, இவர் பொய் சொல்லக்கூடிய ஆளா? ஏன்னா நபி காலத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்திய நிறைய பொய்யான செய்திகள் நபி பேர்ல உண்டானுச்சு. இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் பேர்ல உண்டாகுதுல, எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு, அவர் சொன்னதா ஏதாவது சொன்னாதான் மக்கள்கிட்ட அதை விதைக்க முடியும் இருக்குமே. ஆனால் எம்ஜிஆர் என்ன சொன்னது தெரியுமா அப்படின்னு அரசியல்வாதி மேலையில் பேசுவோம். எம்ஜிஆர் சொன்னதை எழுதியா வச்சிருக்கிறாங்க, என்னத்தையா விட்டு அடிக்க வேண்டியதானே. அண்ணா என்ன சொன்னது தெரியுமா? ஆமா, அண்ணா சொன்னதை யாரும் பார்த்துருக்கோம். அவருக்கு என்னமோ தனிப்பட்ட முறையில் அண்ணா பேசினார், என்ன செய்வோம், கதை விடுவோம். அந்த மாதிரி இன்றைய காலத்தில் எப்படி மக்கள்கிட்ட பிரபல்யமா உள்ள ஆளுகை பேர்ல ஒரு செய்தியை சொல்லி அதை மக்கள்கிட்ட விதைக்க முடியும் நினைக்கிறார்களோ, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை பயன்படுத்தி நிறைய பொய்யான செய்திகளை சில பேர் பரப்புனாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமையானால், சில பேருக்கு வந்து அந்த பும்பளையில பார்த்து ரசிக்கிற பிடிக்கும். அந்த மாதிரியான கூட்டம்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க ஹதீஸ்ங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் பேரே பயன்படுத்தினார்கள். பெண்களை பார்ப்பது என்பது, அழகான பெண்ணை பார்ப்பது கண்களுக்கு குளிர்ச்சி தரும் இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு விட்டடிச்சாங்க. அப்படி ஹதீஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் அந்த அறிவிப்பாளர் வரிசையை பார்த்தோம்னா, அவர் தர கெட்டவரா இருப்பார், அவர் பலவீனமான பொய்யரா இருப்பார். நபி பேரை பயன்படுத்தி கொண்டு ஒரு சகாபி சொன்னார்னு பயன்படுத்தி கொண்டு பொய் சொல்லக்கூடிய ஆளா இருப்பார். அப்ப நபி பேர்ல நிறைய பொய்கள் உலாவந்துச்சு பாருங்க, அந்த நேரத்தில் ஃபில்டர் பண்றாங்க. நபி பேர்ல யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடாது, அவங்களுடைய நேர்மையை பார்க்கணும், நினைவாற்றலை பார்க்கணும், அவர் பொய் சொல்லக்கூடிய ஆளுன்னு பார்க்கணும், அவர் அந்த சகாபியை சந்திச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும், அல்ல அந்த தாபியில சந்திச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்கு சம்மந்தமே இல்லை, இவர் வேற ஊர் அவர் வேற ஊர், ரெண்டு பேரும் சந்திச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நிலைமையில நான் அவரை பார்த்தா சந்திச்சுட்டு அவர் பொய் சொல்லுவாரே, ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 600,000 அறிவிப்பாளர்கள் அவங்களுடைய பேரை வரலாறு, அவங்க பேரு, பிறந்த ஊர், தாப்பினாரு, மூத்தான ஊரு, மூத்தான நாள் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில சில பேர் என்ன பண்ணாங்க, வணக்க வழிபாடுகள் அவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருந்தது, நிறைய திக்ர் செய்யணும், நிறைய துவாக்கள் சொல்லணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் துவாக்கள் உண்டாக ஆரம்பிச்சாங்க. பேர் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ ஊழு செய்வதை எடுத்துக்கொண்டோமையானால், அதுல ஊழு செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து ஊழு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு துவா உண்டாக்கி வச்சிருக்காங்க. கைகள் ஒவ்வொரு துவா, வாய்ப்பு பிடிக்கும் ஒரு துவா, இந்த துவால மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா ஒழு செய்யணும்னா அவன் பலிவாசம் வர மாட்டான். என்ன ஒழு செய்யறே கூட துவாவா, தொழுகையில் உள்ள அழகு மனப்பாடம் பண்ணி அதை தொழுகிறது கஷ்டமா இருக்கு. ஒழு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 துவா இருக்கு. அப்ப வணக்க வழிபாடு நிறைய துவா செய்யணும், திக்ரு செய்யணும் நினைச்சாளுங்கன்னா ரசூல்லா பேரை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அரபி தெரியும். அப்ப அரபு தாய்மொழியா இருந்ததுனால அல்லது அரபு படிச்சு தெரிஞ்சிருந்ததுனால சில துவாக்களை உண்டாக்கி ரசூல்லா பேரை அதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி உண்டாக்கப்பட்ட துவாக்கள்ல இந்த நோன்பு திறக்கும் போது வரக்கூடிய துவாவும் வருது. அல்லாஹும்ம லக்கஸும் துண்டு வரக்கூடிய துவாவாக இருக்கட்டும், அல்லது தஹபல் லமவ் வபுத்தல்லத்தில் உருவுக்கு ஒரு சபத்தில் அஜுர் இன்ஷா அல்லா
அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவா இருக்கட்டும். நோன்பு துறக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா ஓதுனாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோமையானால், அந்த அறிவிப்பாளர் வரிசையில் நிறைய பொய்யர்கள் வர்றாங்க, பலவீனமான ஆளுக வர்றாங்க, நபி பேர்ல இட்டு கட்டக்கூடிய ஆளுக வர்றாங்க. அதனால ஆதாரபூர்வமான எந்த செய்திகளையும் எந்த நபி தோழரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கும் போது இந்த துவா ஓதுனாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் அறிவிக்கவே இல்லை. அதனால வழக்கமாக நம்ம சாப்பிடும்போது என்ன செய்வோம், பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுவோம். நோன்பு திறக்கும் போது அதுதான், சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லா அல்லது அல்ஹம்துலில்லா கசீரன் தையிபன் முபாரகன் ஃபீஹி கைர மக்ஃபீயின் வலா முவத்தையின் வலா முஸ்தஹன்னு நனுகுறப்பானா, இந்த துவாவை சாப்பிட்டு முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி அல்ஹம்துலில்லா என்றோ அல்ல இந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ளணும் தவிர, நோன்பு வைப்பதற்கு என்றும் எந்த ஒரு துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரல, நோன்பு திறப்பதற்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட எந்த ஒரு துவாவையும் கற்றுத்தரல, பிஸ்மில்லா சொல்லி நோன்பு திறப்பது தான் அது நபி வழியில் உள்ளது. வேற வித்ரு தொழுகை வந்து எத்தனை ரக்கா தொழுகிறதுன்னு கேட்கிறாங்க. வித்ரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எண்ணிக்கையில் தொழுகிறாங்க, ஒரே எண்ணிக்கையில் அவங்க தொழுவலை. அப்போ பெரும்பாலும் அவங்களுடைய அந்த வித்ருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா அவங்க 3 ரக்கா தொழுகிறாங்க. இது பெரும்பாலும் ஆயிஷா நாயகம் தான் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத மாதங்கள்லையும் சரி 11 ரக்காத்துக்கு மேலே தொழுகிறது கிடையாது. 11 ரக்காத்துக்கு மேலே தொழுகிறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம், 8 ரக்காத்து இரவு தொழுகை 3 ரக்காத்து வித்ரு. அப்படி 11 ரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க தொழுவாங்க என்று ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க. அதில் அவங்க கேட்காவிட்டாலும் கூடுதலாக ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன செய்தின்னு கேட்டால், இந்த ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்கள்லையும் 8+3 ரக்காத்து 11 ரக்காத்துக்கு மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுதில்லைன்னு வருதுல, ரமலான்லையும் அவ்வளோதான் தொழுதாங்க, ரமலான் அல்லாத மாதத்துலையும் அவ்வளோதான் தொழுதாங்க. அப்படின்னா என்ன விளங்குது, ரமலானுக்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக ஒரு தொழுகை உண்டாக்கலை. தராவிங்கிற பேர் ஒரு தனி தொழுகை தொழுகிறாங்கல்ல, அதாவது இப்போ நம்ம தொழுதோம்ல இதுக்கு பேர் தராவிகு, தகஜத்துங்கிற அது தனியாக இருக்குது நடுமிசையில் தொழுவனு அப்படின்னு என்ன செய்கிறாங்கண்டா, சில பேர் தராவிங்கிற பேரில் இதை தொழுவிட்டு தகஜத்துன்னு ஒரு 2-3 மணிக்கு அதையும் தொழுகிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுகையெல்லாம் தொழுவலை. இஷாவில் இருந்து அவங்க சுபுக ஆரம்பிக்கிற வரைக்கும் சஹர் நேரம் முடிகிற வரைக்கும் அவங்க தொழுத தொழுகையினுடைய எண்ணிக்கை மொத்தமாக 11 தான். இந்த 11 பல மாதிரி தொழுகிறாங்க, 8+3 ரக்கா தொழுகிறாங்க, 10+1 ரக்காத்து அப்படி தொழுகிறாங்க, 12+1 அப்படியும் தொழுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி எண்ணிக்கையில் ரசூலுல்லாஹி தொழுகிறாங்க. சில வேளை இந்த 8 கூட குறைச்சி அப்படி தொழுகிறாங்க, 4 ரக்காத்து இரவு தொழுக தொழுவாங்க, 5 ரக்காத்து வித்ரு தொழுவாங்க. இப்படி பல எண்ணிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அவங்க தொழுத தொழுகையினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் 13 ரக்காத்து தான். 1+8+3 இல்லாட்டி வந்து 10+1 12+1 இல்லாட்டி 10+1 இப்படி அணிஞ்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய அந்த இரட்டைய துழுத அந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா குறைஞ்சது 4 துழு இருக்கிறாங்க, அதிகமாக துழுது 12 துழு இருக்கிறாங்க. பெரும்பாலும் துழுது 8, சில வேளை 4 ரக்கா துழுதுட்டு வித்ர 5 துழுதுருவாங்க. சில வேளை வந்து 12 ரக்கா துழுதுட்டு செய்வாங்க, 1 ரக்காத்து வித்ர துழுவாங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் 20 ரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலையும் ஒரு நாளில் அவங்க தொழுகிறது கிடையாது. அதே மாதிரி ரமலானுக்கு ஒரு தொழுகை, ரமலான் அல்லாத மாசத்துக்கு ஒரு தொழுகண்டு, தராவிங்கிற பேர்ல ஒரு தொழுகை, தகஜத்துங்கிற பேர்ல ஒரு தொழுகை, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவலை. இங்கே நீங்க தொழுது விட்டீர்கள் ஆனால் தராவிங்கிற பேர்ல, இதுக்கு பேர் தராவி கிடையாது, இது வந்து தகஜ தொழுகை தான். தகஜத்து கியாமுல் லைலு கியாமு ரமலான் சலாத்து ரமலான் சலாத்து லைலு எல்லாமே ஒரு தொழுகைக்குள்ள பேரணும். ஒத்தப்படையா துழுவுறனால அதுக்கு மட்டும் வித்ரன்னு தனி பேர் இருக்கு, மற்றபடி இல்லாம இரவுல துளக்கூடிய துழுவை தான். நம்ம இங்க ஆரம்ப இரவுல துழுதுட்டோம்னா நடு இரவுல தனியா தகஜத்துங்கிற பேர்ல துழுக வேண்டிய தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இமாம ஃபாலோ பண்ணி நீங்க துழுவுறீங்க, அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணி துழுது விட்டீர்கள் ஆனால் இரவு முழுவதும் நின்று வணங்கி நன்மை கிடைக்கும் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நீங்க ஆரம்ப இரவுல துழுதால் கூட நீங்க விடிய விடிய நின்று வணங்க நன்மை கிடைச்சு போயிடும். தனியா நம்ம விடிய விடிய நின்று துலக வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஒழுங்கா இமாம ஆரம்பிச்சதுல இருந்து
கடைசி வரைக்கும் துழுவுத்தாலே அந்த நன்மை கிடைச்சி போயிருந்தா அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இப்ப இந்த வித்திரு தொழுகைக்கு வருவோம். வித்திரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு ரகாத்து வித்திருங்கிறாங்க. வித்திரு என்பது ஒரு ரகாத்து, விரும்புனா நீங்க ஒரு ரகா தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வித்திரு என்பது மூன்று ரகாத்து, விரும்புற ஆள் மூன்று ரகா தொழுவுங்க. ரொம்ப கம்மியான எண்ணிக்கை என்னன்னு கேட்டா ஒரு ரகாத்து. ஒரு ரகாத்து வித்திரு தொழுவுலாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க. அப்ப ஒரு ரகாத்து வித்திருடைய எண்ணிக்கை ஒரு ரகாத்துல இருக்குது. ஒரு ரகாத்து மட்டுமே ஒருத்தருக்கு வித்திருல கடைசி ரகாத்துல வந்து சேர்றாரு. அவர் ஒரு ரகாத் துல நினைத்தாரே, அதனால அந்த ஒரு ரகாத்தோட அவரு சலாம் கொடுத்துடலாம். இமாமோட சேர்ந்து நினைச்சிடலாம். ஒரு ரகாத்தோட அவருக்கு வித்திரு முடிஞ்சு போயிடும். மூன்று ரகாத் துல நினைத்தால் மூன்று ரகாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகாத்து வித்திருங்கிறாங்கல்ல, மூன்று ரகாத்து வித்திருங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சு ரகாத்து வித்திரு துழுவுறாங்க. அதே மாதிரி ஏழு ரகாத்து சில வேளை அப்படியும் வித்திரு துழுவுறாங்க. சில வேளை ஒன்பது ரகாத்து வித்திரு துழுவுறாங்க. இந்த மூன்று ரகாத்து துழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மக்ரிபுக்கு மாத்தமாக வித்திர வச்சுக்கிறீங்க. மக்ரிபு மாதிரி துழுவக்கூடாது. வித்திரு மக்ரிபு மூன்று ரகாத்தானே, வித்திரு மூன்று ரகாத்து துழும்போது மக்ரிபு மாதிரி துழுவக்கூடாது. மக்ரிபு மாதிரி துழுவக்கூடாதுன்னு என்ன, மக்ரிபுல இடையில உட்காருவோம், ரெண்டாயிரம் காத்துல உட்கார்ந்து மூணாயிரம் காத்துல உட்காருவோம். அத்தையாத்து ரெண்டு அத்தையாத்து வரும்ல, இதுக்கு மாத்தமா ரசூல் அமைக்க சொல்றாங்க. மூன்று ரகாத்து துழுவீர்களே, ஆனால் ஒரே இருப்பா தான் இருக்கணும். மக்ரிபுக்கு மாத்தமா நீங்க ஒரே அடியாக மூணையும் துழுதுறணும் தவிர, மக்ரிப் மாதிரி ரெண்டாவது உட்கார்ந்துட்டு மூணாவது உட்கார்றது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. வித்திர மூணையுமே தனித்தனியா தான், அதாவது ஒரே சலாம்லதான், அந்த ஒரே அத்தையாத்துலதான் அதை துழுகணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சு ரக்கா துழும் போது கடைசியில் தவிர உட்கார மாட்டாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சு ரக்கா வித்திர துழுதா மூணாவதுல உட்கார மாட்டாங்க, நாலாவதுல உட்கார மாட்டாங்க, அஞ்சாவதுல தான் செய்வாங்க. ஒரே அத்தையாத்துமா எல்லாம் ஒத்தப்படையாம செய்வாங்க துழுவாங்க என்று அப்படியே நம்ம பார்க்கிறோம். ஏழு ரக்காத்து ஒன்பது ரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துழும்போது ஆரம்ப காலங்கள்ல இளமையா இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப ஆறாவது ரக்காத்துல உட்கார மாட்டாங்க, ஏழாவது ரக்காத்துல தான் கடைசியில தான் உட்காருவாங்க. மூணுலயும் உட்கார மாட்டாங்க, அஞ்சுலயும் உட்கார மாட்டாங்க, ஆறுலயும் உட்கார மாட்டாங்க, ஏழுல தான் உட்காருவாங்க. அதே மாதிரி ஒன்பது ரக்காத்து வித்திர துழுவுறாங்க. அந்த வித்திர மட்டுமே இரவு துழுக, அதாவது தகஜ அந்த தகஜ துழுகாம வெறுமான வித்திரோட முடிச்சுக்கிறாங்க. ஒன்பது ரக்காத்து துழுது. அப்படி துழும் போதும் மூணுலயும் உட்காரல, அஞ்சுலயும் உட்காரல, ஏழுலயும் உட்காரல, எட்டுலயும் உட்காரல, ஒன்பதுல உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க வயசான காலத்துல உடல் கனத்த பிறகு ஏழு ரக்காத்து துழும் போது ஆறு ரக்காத்துல ஒரு அத்தையாத்து, ஏழாறு ரக்காத்துல ஒரு அத்தையாத்து, ஆறாறு ரக்காத்துல ஒரு அத்தையாத்தும், ஏழாவது ரக்காத்துல ஒரு அத்தையாத்தும் என்று அப்படி ரெண்டு இருப்பு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஒன்பது ரக்காத்து துழும் போது எட்டாவது ரக்காத்துல உட்கார்ந்து ஒன்பது ரக்காத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஏழு ஒன்பது துழுமையானால் விரும்பினால் என்ன செய்யலாம், உரையடியாக நம்ம இடையில உட்காராமலே அப்படின்னு துழுவலாம். அதுவும் நபி வழியில நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு அத்தையாத்து, அதாவது லாஸ்ட்ல உள்ள ரெண்டு அந்த ரக்காத்துல அத்தையாத்துல ரெண்டுலயுமே உட்கார்ந்து செய்யணும் அந்த வித்திரை முடிக்க வேண்டும். ஆனால் மூன்று ரக்கா துழும் போது அஞ்சு ரக்கா துழும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இருப்புல கடைசி ரக்காத்துல மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுதான் வித்திர துளக்கூடிய முறை. அதே மாதிரி இந்த வித்திரை பொறுத்த வரைக்கும் இதுல குனுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி ரக்காத்துல குனுத்து ஓதிருக்கிறார்கள். குனுத்து எப்படி ஓதுறது? குனுத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கடைசி ரக்காத்துல ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி நிலையில தக்பீர் கட்டி கொண்டு அந்த அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு துணை சூரா ஓதிவிட்டு அதுக்கப்புறம் நிலையில நின்ற மாதிரியே ரசூலுல்லாஹி நினைஞ்சிருக்கிறாங்கன்னா குனுத்து ஓதி இருக்கிறார்கள். ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படியும் குனுத்து ஓதிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருந்து எந்திரிச்சு சமீல்லாலி மீதான கையை கீழே போட்டு விட்டு அந்த இடத்துல இப்ப நம்ம துளுறோம்ல இந்த மாதிரியே குனுத்து ஓதிருக்கிறார்கள். அப்ப நிலையில நின்று கொண்டு மூணாறு காத்துல ருக்கு போறதுக்கு முன்னால அப்பவும் குனுத்து ஓதலாம். ருக்குல ருக்கு போய்விட்டு எந்திரிச்சு நின்று கொண்டு அப்படியும் குனுத்து ஓதலாம். ரெண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த குனுத்து ஓதக்கூடிய நேரத்துல சில ஆளுங்க கையை தூக்குறாங்க. அந்த மாதிரி கையை தூக்குற நபி வழியில இல்லை, கேட்டானு செய்யறாங்க. அது ஒரு துவா தானே, துவாங்கிறதுனால கையை தூக்குறோம்ங்கிறாங்க. துவான்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு தொழுகையில் எதாவது செய்ய முடியுமா? அத்தையாத்துல நம்ம துவா ஓதுறோம், அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு வருது, வேற லாட்டி நிற்காம திடீர்னு கையை தூக்கணும்டா
துவாதன் அருண் துவா தானே. அப்ப அருண் துவாங்க கையெழுத முடியுமா? தூளு கையில் நின்று ஓதிட்டு இருக்கிறோம், இருதின சிராத்தன் முசைக்கும் வருது, இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டு, கையை அவுத்துட்டு துவா செஞ்சிடறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கையத்து எப்படி வச்சிருந்தாங்கன்னு வருதோ அதைத்தான் செய்யணுமே தவிர குணுத்து ஓதும்போது கையை தூக்குனதா வரல. அதனால கையை தூக்கி குணுத்து ஓதுறதுக்கு ஆதாரம் இல்லை. ஒண்ணு கைகளை கட்டிட்டு செய்யணும், மூணாறு காலத்துல ருக்கு போறதுக்கு முன்னாடி கைகளை கட்டி கொண்டு ஓதணும். அல்ல ருக்குல இருந்து எந்திரிச்சு கைகளை கீழே போட்டு விட்டு அப்புறம் குணுத்து ஓதணுமே தவிர கைகளை தூக்கி குணுத்து ஓதுறதுக்கு ஆதாரம் இல்லை. அந்த குணுத்து வந்து நிறைய குணுத்தை பல பேர் ஓதிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் அவர்களுக்கு ஒரு குணுத்தை சொல்லி தர்றாங்க. அது மட்டும்தான் ஹதீஸ்கள்ல ஆதாரம் இருக்கு. என்ன குணுத்து? உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, இந்த ஜெராக்ஸ் கூட ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அல்லாஹும் மஹதி நீபிமன் ஹதைத்த என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த குணுத்து இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணுத்துவாக ஓதிருக்கிறாங்களே தவிர வேற அல்லாஹும் என்ன செய்வீர்கள்லாம் சில பேர் குணுத்து ஓதுறாங்க, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. இந்த குணுத்து மட்டும்தான் ஹதீஸ்கள்ல இருக்கு. வேற இரவு தொழுகையில் நீங்கள் மற்ற பள்ளிகளையெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாலரை காலத்துக்கு இடையில உட்கார்ந்து சில துவாக்களை சில வாசகங்களை சொல்கிறாங்க, திக்கர்களை சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஏன் இந்த பள்ளியில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அது சொல்கிறது நபி வழியில் உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கவனித்தாலே இது நபி வழியில் இல்லாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாலு நபி தோழர்களுக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. அது எப்படி சொல்லி துவா செய்யறாங்க? முதலாம் கலீஃபா அபுபக்கர் அவர்களுக்கு இறைவா அருள்புரிவாயாக, இரண்டாம் கலீஃபா உமர் அவர்களுக்கு அப்படின்னு, மூணாம் கலீஃபா உஸ்மான் அவர்களுக்கு, நாலாம் கலீஃபா அலி அவர்களுக்கு இப்படின்லாம் துவா செய்யறாங்கல்ல. இது பார்த்தால என்ன விளங்குது? இந்த நாலு கலீஃபாவுடைய வஃபாத்துக்கு பிறகு இதை யாரோ உண்டாக்கியிருக்கிறாங்க. அபுபக்கர் காலத்தில் அவர் அவருக்காக துவா செய்வாரா? அவங்க உண்டாக்கியிருப்பாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூபக்கர் இல்ல கலீஃபாவா, உமர் கலீஃபாவா? அப்ப இத பார்த்தாலே என்ன விளங்குது? ரசூல் அப்படி துவா செஞ்சிருப்பாங்களா? முதலாம் கலீஃபா அபூபக்கருக்கு, அப்ப எங்க முதலாம் கலீஃபா? ரசூல்லா தானே இப்ப கலீஃபா. அப்ப இரண்டாம் கலீஃபா உமருக்கு. அப்ப நாலு கலீஃபாவுக்கு பிறகு வந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க, இத வந்து உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்ப இது வந்து நபி வழியில இல்லாது. அதனாலதான் இந்த ஒவ்வொரு நாலரை காத்துக்கு இடையில இன்னும் சொல்ல போனா இந்த துணுகைக்கு தராமின்னு பேர் வச்சு பாருங்க, அதுக்கு காரணம் கூட இந்த துவா தான். ஒவ்வொரு நாலரை காத்துக்கு இடையில ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அதுக்காகத்தான் இந்த துணுகைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, ரசூல்லா வச்ச பேர் தகஜத், ரசூல்லா வச்ச பேர் கியாமுல்லைல், ரசூல்லா வச்ச பேர் கியாமு ரமலான், சலாத்து ரமலான், ஹதீஸ்கள் அந்த பேர் தான் வருது. இவங்க என்ன செய்யறாங்க? தராவீகு. தராவீகுண்ட என்ன? தருவீகு என்ற வார்த்தைக்கு பன்மை தான் தராவீகு. தருவீகுண்ட என்ன அர்த்தம்னு கேட்டா ரெஸ்ட். தராவீகுண்ட பல ரெஸ்ட், ரெஸ்ட் துணுகை. இந்த துணுகைக்கு பேர் என்ன? ரெஸ்ட் துலுகையா? ஒரு துலுகைக்கு ரெஸ்ட் துலுகைன்னு பேர் இருக்குமா? அசர் துலுகன்னு சொல்றோம். மாலை நேரத்துல துளுற நாள் அதுக்கு பேர் அசர் துலுகங்கிறோம். மகரிபு துலுகங்கிறோம், சூரிய மறைய நேரத்துல இருக்குது, அதனால சூரிய மறைய நேரத்துல உள்ள துலுகை மகரிபு துலுகை. பேர்ல பொருத்தமா இருக்கு. எல்லாம் ரசூல வச்ச பேர். ஒவ்வொரு துலுகைக்குமே பேர் யார் வச்சது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சதுதான். அப்ப சலாத்து தராவிங்கிற பேர் ரசூல வச்சதா? இல்ல. இவங்க ஒவ்வொரு நாள் காத்து கடையில ஒரு ரெஸ்ட் எடுக்கிறக்க வேண்டி இந்த துவாக்கள், இவங்க உண்டாக்குற துவாக்களை ஓதுறக்காக வேண்டித்தான் இதுக்கு பேரையே மாத்தி, ரசூல வச்சு பேரை மாத்தி சலாத்து தராவீக அப்படின்னு பேரே மாத்துறாங்க. சலாத்து தராவீக நீங்க எப்படி ஹதீஸ்ல தேடினீங்கன்னா, ரசூல்ல தராவீங்கிற வார்த்தையை கூட உச்சரிச்சதாக ஒரு ஹதீஸை நீங்க பார்க்க முடியாது. நீங்க கம்ப்யூட்டர்ல நிறைய இப்ப ஹதீஸ் சாப்பிட்டு எல்லாம் வந்துருச்சு, தராவீன்னு அழிச்சு பாருங்களேன். ரசூல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக சில ஹதீஸ்களில் தலைப்பு போட்டிருப்பாங்க. தராவி என்ற இந்த பேர் வந்த பிறகு மக்கள் தரவிய துறையை பத்தி ஏதாவது பாக்குறதா இருந்தா அவங்களுக்கு விளங்கணும்ல, அதுக்காக தலைப்புல தரவின்னு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்தவங்க செய்யறாங்க தரவின்னு அதை பேர் கொடுக்குறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவி என்று இந்த துலுகைக்கு அவங்க பேர் வைக்கல. அப்ப இந்த தரவி துலுகைங்கிற பேர் வந்தது கூட என்ன காரணம்னா, இந்த திக்கர்கள் தான் இவங்க உண்டாக்குன இந்த துவாதான். அப்ப இது நாலு கலீஃபாக்களுக்கு பிறகு உண்டாக்கப்பட்டதான தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. இந்த நாலு கலீஃபாக்கள் வேண்டிய எல்லாம் இப்படி துவா செய்யல. ஜும்மாவில கூட அப்படி செய்வாங்க, ஜும்மாவில இதே மாதிரி துவா செய்வாங்க. அந்த இரண்டாவது உரையில முதல் கலீஃபா அபூபக்கருக்கு, இரண்டாம் கலீஃபா உமருக்குன்றெல்லாம் அப்படி துவா செய்வாங்க. இதெல்லாம் நபி காலத்துக்கு பின்னாடி உண்டாக்கப்பட்ட ஒரு முறை, இதுக்கு நபிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது எல்லாமே பிதத்துல வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராத ஒரு திக்கரை
மார்க்குங்கிற பெயர்ல, அது ஒவ்வொரு நாடுக்கு பிறகு தொழுகைக்கு பின்னாடி என்ன திக்ரு செய்யணும் மார்க்கத்துல இருக்கு. அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஒரு திக்ருக்கு நிகராக எவனோ ஒருத்த உண்டாக்குன ஒரு தினம் சொல்லணுமா? அது நபி கத்துன திக்ருக்கு ஈடு ஆகுமா? அந்த மாதிரி உண்டாக்குனா அது பாவம் இல்லையா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஒரு துஆவை சொல்லி தரணுமே தவிர, ஒரு திக்ரை சொல்லி தரணுமே தவிர, மத்த ஆளுகள் சொல்லி தந்ததை ரசூல் சொல்லி தந்ததுக்கு ஈக்குவலா சொல்லலாமா? அந்த மாதிரி சொல்றது மார்க்கத்துல கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. அது பிதத்துல வந்துடும். மற்ற பள்ளிகளை போய் எட்டரை காத்து துளுட்டு நினைறாங்க, சில ஆளுங்க வந்துடுறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து துளுட்டு வந்துடலாமா? அல்ல இங்கதான் துளுவணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இங்கதான் துளுவணும்னு நம்ம சொல்லல, எந்த பள்ளியிலையும் துளுவலாம், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. எந்த பள்ளியிலையும் அல்லாவுடைய பள்ளியாக இருக்குமே, ஆனால் எந்த பள்ளியிலையும் நம்ம என்ன செய்யலாம், போய் நீங்க எட்டரை காத்து துளுட்டு வரலாம். ஆனால் அது நம்ம நேற்று சொன்ன மாதிரி பள்ளிவாசலுக்கு அல்ல என்ன இலக்கணம் சொல்றானோ அந்த இலக்கணத்துல அந்த பள்ளிவாசம் இருக்கு. என்ன இலக்கணம்? வண்ணல் மசாஜிதல் இல்லா ஃபல தது மாலாய் அகதா. பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, அதுல அவனை தவிர யாரையும் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க மற்ற பள்ளிவாசல்களை பாருங்க, அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் அழைக்கப்படுறாங்களா அதை கவனிங்க. அப்படி அழைக்கப்படுவார்களே ஆனால் அங்க துளவக்கூடாது, பள்ளிவாசம் கிடையாது. பள்ளிவாசல் அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன? அல்லாவை மட்டும்தான் அழைச்சு பிரார்த்தனை செய்யணும். அப்ப பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க? மூழுது ஓதுறாங்க. இந்த மூழுது என்பது இது ரசூலுல்லாஹ்வை அழைச்சு பிரார்த்தனை செய்யறதா இல்லையா? இது அப்துல் காதிர் ஜிலானி அழைச்சு அவர் ஆயிரம் தடவை அழைத்தால் அவர் ஓடோடி வருவார் என்ற நம்பிக்கையில இந்த மூழுது ஓதப்படுதா இல்லையா? யா குத்துபா ஓதுறாங்க, ஷாவுல் அமீன் பாஷாவை அழைத்து அவர்கிட்ட துவா செய்யறாங்க. துவா செய்யக்கூடிய வாசகங்கள் மூழுதுல நிறைய இடத்துல வருது. ரசூலுல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, ஷாவுலன் பாஷா அடுத்து துவா செய்யறாங்க, அப்துல் காதிர் ஜிலானி துவா செய்யறாங்க. இப்ப அல்லாவை தவிர மற்றவர்கள் அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்குமே, ஆனால் அதுல என்ன செய்யக்கூடாது? இந்த எட்டரை காத்து மட்டும் இல்ல, எந்த துளுகையும் துள முடியாது. ஏன்? அது அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணத்துல பள்ளிவாசல இருக்கல. பள்ளிவாசல் போர்டு இருக்கு, பள்ளிவாசல் அமைப்புல கட்டி இருக்கிறார்கள், ஆனால் அதுல அல்லாஹ் மட்டும் வணங்கப்படல. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, சில பள்ளிகள்ல தர்காவை கட்டி வச்சிருக்கிறாங்க. இது எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அவனை மட்டும்தான் வணங்கணுமே தவிர, பள்ளிவாசல் இருந்த தர்கா நடக்குது, தர்காவை நடத்தக்கூடிய இந்த இணை வைப்பாளர்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல நிர்வாகம் பண்றாங்க. அவங்களுக்கு பள்ளிவாசல நிர்வாகம் பண்ண தகுதி இருக்கா? வமா கானலில் முஷ்ரிக்கீன மசாஜித் அல்லா. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப யார் தர்காவுக்கு நிர்வாகிகளா இருக்கிறார்களோ அவங்க தான் பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்கிறாங்க. இந்த பள்ளியில் எப்படி சொல்ல முடியும்? இணைப்பாளர்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பள்ளியில எப்படி போய் துளவ முடியும்? இமாமா இருக்கிறவர் அப்படித்தான் இருக்கிறார். இமாமா இருக்கிறவர் அப்படி இருக்கிறாரு, தாயத்து போடுறாரு, வீடு விட மூழ்கு போகிறாரு, தரகால போய் நிக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு இமாமும் இணை வைக்கக்கூடிய இமாமா இருப்பாரு, ஆனால் எப்படி அவர் முன்னாடி எட்டக்கா துளவ முடியும்? அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுங்கிற பேர்ல இப்படி சிர்க்கு நடைபெறக்கூடிய ஒரு இடமா இருக்குமே, ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணிக்கிறேன். சிர்க்கு இல்லாத ஒரு பள்ளிவாசலா இருக்குமே, ஆனால் தாராளம் நம்ம என்ன செய்யலாம்? அங்க போகிற ஒரு பள்ளியில மூணுது இல்லை, ஒரு பள்ளியில தர்கா இல்லை, அந்த பள்ளியில நம்ம என்ன செய்யலாம்? போய் தாராளம் துளுதுக்கிறலாம். அதே நேரத்தில் நீங்க வந்து இந்த சிர்க்கை நம்ம கவனிக்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்களையும் கவனிக்கணும். ஒரு இமாமை பொறுத்த வரைக்கும் ஒரு இன வைக்காத இமாமா இருந்தா கூட நிறைய விதத்துகள், பள்ளிவாசல்ங்கிற பேர்ல நிறைய விதத்துகள் நடக்குது. நீங்க போய் அங்க போய் எட்டக்கா துழுதீங்கன்னு வைங்க, அதையெல்லாம் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகும். நீங்க போகக்கூடிய நேரத்தில் விதத்து இல்லைன்னு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஒரு சுபுக்கு போறீங்க, சுபுகுல குணுத்து ஓதுறாங்க, சுபுகுல குணுத்து ஓதுற விதத்தா இல்லையா? வித்திரில தான் குணுத்து ஓதுறது நபி வழியில் இருக்க தவிர, சுபுகுல வந்து என்ன செய்யறாங்க? குணுத்து சாபி மதகப்புங்கிற பேர்ல சாபி மதகப்புல இருக்குது. அப்ப சாபி மா ஓதுறாங்க என்று குணுத்துல வந்து ஃபஜர்ல குணுத்து ஓதுறாங்களே, இத வந்து கடுமையான ஒரு பிதத்து என்று என்ன செய்யறாங்க? உமர் அலி அவர்கள் உட்பட இந்த சுபுக்கு பிறகு, சுபுக்கு பிறகு இந்த குணுத்துவர்கள் இது பிதத்து என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப பிதத்தாக பின்னாடி உண்டாக்கப்பட்ட ஒரு நடைமுறை, ஒரு பிதத்து நடக்குது, அங்க போய் எப்படி நம்ம நிக்க முடியும்?
அந்த பிதுரத்தை ஏத்துட்ட மாதிரி போயிடும். ஏதோ ஒரு நாள் போறீங்க ஒரு அவசரத்துக்கு, பரவாயில்ல ஒரு நிர்பந்தம்ட்டு வந்துடலாம். டெய்லி போனோம்னா என்னாக அதை நம்ம ஏத்துட்ட மாதிரி போவோம். நபிசுல்லாஹ் வித்தர்ல குணத்து ஓதி இருக்கு, இவங்க சுபுகளை வந்து குணத்தை உண்டாக்குறாங்க, அந்த பிதுரத்தை அங்கீகரிச்ச மாதிரி போவோம். அதே மாதிரி எட்டு காத்து போறீங்க, ஒவ்வொரு நாலு காத்து கடைகளும் திக்கர் ஓதுறாங்க, அந்த துவாக்கள் ஓதுறாங்க, அங்க எப்படி நம்ம உட்கார முடியும்? அந்த பிதுரத்தை நீங்க ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகும். அப்ப அந்த மாதிரி பிதுரத்துகள் எடுத்துக்கொண்ட நிறைய இருக்கு. கூட்டு துவா ஓதுறாங்க, தொழுகைக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, கூட்டு துவா ஓதுறாங்க. அதே மாதிரி வந்து ஏராளமான பிதுரத்துகள், பராத் நோன்பு, மேராஜ் நோன்பு, அதையெல்லாம் ஆதரிச்சு போர்டுகள்ல எழுதி போடுறாங்க, அதை ஆதரிச்சு பேசுகிறார்கள், தாலிம் தொகுப்பு வாசிக்கிறார்கள். நம்ம அந்த பள்ளிவாசல குறைந்த மார்க்க ரீதியா எடுத்துக்கொண்டோமையானால் நிறைய மிஸ்டேக் இருக்கும் போது, ஓரளவுக்கு மிஸ்டேக் இல்லாம இங்கேயும் மிஸ்டேக் இருக்கும். இங்கே வணக்க வழிபாட்டில் மிஸ்டேக் இருக்காது, ஆளு கட்ட மிஸ்டேக் இருக்கு. ஆளு கட்ட ஒருத்தட்ட வணக்க வழிபாடு கம்மியா இருக்கு, ஒருத்தட்ட வந்து கூட இருக்கு. அதே மாதிரி ஒருத்தட்ட கருவிடும் இருப்பாரு, ஒருத்தர் நல்லா பேசுவாரு, அந்த மாதிரியான குறைகள் இருக்கலாம். தவிர மார்க்க ரீதியாக இங்க ஏதாவது ஒரு விதத்தில் நடக்குதா, ஒரு சிற்கு நடக்குது, அதை பார்க்க நீங்க பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய விதத்தில் இருக்கு. இவங்க நிறைய கெட்ட செய்யறாங்க. இவங்கள்ட்ட ஆளு கட்ட சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் வணக்க வழிபாட்டுல இந்த குறையும் இல்லை. பள்ளிவாசல்ல அந்த இணை வைப்பு விதத்துல நடக்கல, அதுக்கு இது பரவாயில்லை அப்படின்னு செய்யணும். எல்லா விஷயத்திலும் எப்படி பார்ப்போம், இல்ல ஒரு ஹோட்டலா இருந்தாலும் ஒரு ஒரு ஜவுளி கடைக்கு போனாலும் எல்லாத்திலுமே பார்ப்போம். ஒரு டீ கடைக்கு போனாலும் கூட தரம் பாக்குறோம்ல. அந்த அடிப்படையில விதத்து எங்க நடக்குது, எங்க விதத்து இல்லாம இருக்குது, அல்ல கம்மியா நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில என்ன செய்யணும், ஒரு இறைவனை வணங்க போகக்கூடிய இடம் ஓரளவுக்கு சிற்கு விதத்துல இருந்து விலகி இருக்கணும்ல. அப்ப அதை கவனத்துல கொண்டு என்ன செய்யணும், நீங்க சிற்கு இல்லாட்டியும் இப்ப தொழுது கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க போகும்போது அந்த பிதத்து நடக்குது என்று சொன்னால் அதை எப்படி நம்ம ஜீரணிக்க முடியும்? ஒரு தீமையை கண்டா கையாள தடுக்கன் இருக்குது, வாயாள தடுக்கன் இருக்குது, மனசால வெறுத்து ஒதுக்கணும் இருக்குது. அப்ப அந்த தீமையை செய்யக்கூடியவர்கள் நல்ல கரெக்டா தொழுகிறாங்க, நம்மளால என்ன பாக்குறாங்க, தொழுக ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்ல தொழுதாலோ தொழுகா விட்டாலோ அல்ல நாடினா சுருக்கத்துக்கு அனுப்பிடுவோம். நம்ம என்ன பார்க்கணும், இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு உண்டாக்கி இருக்கிறாங்களே, இஸ்லாத்துல தடுக்கப்பட்ட செய்யறாங்களே, அவங்க தொழுது என்ன பண்ணியும், தாடி வச்சு என்ன பண்ணியும், ஜிப்பா போட்டு என்ன பண்ணியும், சுண்ண தொழுகைகளை கரெக்டா பேணி என்ன பண்ணியும், திக்ர்கள் செஞ்சு என்ன பண்ணியும், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கணும் தவிர அவங்கள்ட்ட ஒரு நளிமை இருக்குது, ஒரு மென்மை இருக்குது, அங்க போனா வந்து அந்த மாதிரி ஒரு வணக்க வழிபாடு கரெக்டா, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கவனத்துல கொள்ளக்கூடாது. இந்த பிதுரத்துகள் நிறைய நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மற்ற பள்ளிகள் என்ன செய்யணும், பிதுரத்துகள் நடக்கிற வரைக்கும் அல்ல நம்ம போற நேரத்தில் நடக்குமே ஆனால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். இல்லை இல்லை அதை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்ட மாதிரி போயிடும். நோம்பு தர்க்கத்தில் அதே மாதிரி நோம்பு தர்க்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, அந்த துவாவை சொல்லி தர்றாங்க, ரசூல் ராசன் நட்டுத்தராத ஒரு துவாவை சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு மைக்க போட்டுக்கிட்டு திக்ருங்கிற பேர்ல சத்தம் போடுறாங்களா இல்லையா, திக்ரு எப்படி செய்யணும், திக்ர் எப்படி செய்யணும், வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிகே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தர்றா உங்களுடைய இறைவனை மனதுக்குள்ள திக்ர் செய்யுங்க. திக்ர் எப்படி செய்யணும், மனசுக்குள்ள தான் செய்யணும், அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் திக்ர் செய்யணும். தவிர கூட்டா உட்கார்ந்துக்கிட்டு சத்த கூட்டா உட்கார்ந்து திக்ர் செய்யறது முதல்ல இஸ்லாத்துல இல்லை. கூட்டா உட்கார்ந்து கொண்டு பயானை கேட்கலாம், கூட்டா உட்கார்ந்து கொண்டு துழுகலாம், அதுதான் மார்க்கத்தில் இருக்க. தவிர கூட்டா உட்கார்ந்து நோம்பு இருக்கலாம், கூட்டா உட்கார்ந்து ஒரு விருந்தில் கலந்துக்கிறலாம், கூட்டா உட்கார்ந்து திக்ரு செய்யற இஸ்லாத்துல இருக்கா, அது இல்லை. உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து குரான் ஓதலாம், அது இருக்குது. அவர் அவர்கள் என்ன செய்யலாம், குரான் ஓதலாம். இந்த கூட்டா திக்ரு செய்யறாங்க, சத்தம் போட்டு திக்ரு செய்யறாங்க, அது அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு மாத்தமா இருக்கா இல்லையா. உங்களுடைய இறைவனை மனதுக்குள்ள திக்ரு செய்யுங்க. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு திக்ரு இருக்குமே ஆனால் அதை எப்படி அல்லாஹ் ஏத்துக்கிறோம், சத்தம் போட்டு நம்ம எத்தனையோ துவாக்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அஞ்சு வேலை துவைக்கு முன்னாடி கூட்டுதுவா ஓதுறாங்க. அந்த கூட்டுதுவா கூட இஸ்லாத்துல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுவு ரப்பக்கும் தல்லர்வ ஹுஃபியா, திக்ருக்கு சொன்ன மாதிரியே சொல்றான், உங்களுடைய இறைவனை பணிவாக அழையுங்கள், ரகசியமாக அழையுங்கள். அல்லாட்ட துவா செய்யும்போது எப்படி துவா செய்யணும், ரகசியமா துவா செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது சத்தம் போட்டு துவா செஞ்சாங்கன்னா நம்ம துவா எப்படி ஏத்துக்கிறவான், அவன் சொன்ன வழிமுறையில் அவன்கிட்ட போனாதான் அல்லாஹ் ஏத்துக்கிறவான. தவிர அவன் சொன்ன வழிமுறையை மாத்தி நம்ம போனோம்னு இப்படி எல்லாம் ஏத்துக்குவான். அப்ப திக்ருங்கிற பேர்ல மைக்க போட்டு கத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு போருக்கு போயிட்டு சகாபாக்கள் வர்றாங்க, வந்து ஒரு மேட்ல ஏறாங்க. மேட்ல ஏறும் போது பயணத்துல ஒரு ஒரு பாலத்துல வண்டி ஏறணும் வைங்க, அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு பெருமை சொல்லணும்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. இந்த மாதிரி சகாபாக்கள் ஒரு மேட்டில் ஏறும்போது செய்யறாங்கன்னா அல்லாஹ்புர் அல்லாஹ்புர்னு கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, இருபவள் அனுசிக்கும், சத்தம் போடாதீங்கப்பா. ஃபா இன்னக்கும் லா தஹூன அஸம்மவுல காயிபா, இன்னஹு மாகும் சமீஉன் கரீப். நீங்க செவிடனை கூப்பிடுறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க அல்லாஹ்வை திக்ர செய்யுங்க, அல்லாஹ்புர் என்பது ஒரு திக்ர. அப்ப திக்ர செய்யும் செய்யும்போது சத்தம் போட்டு கூப்பிடுறீங்களே, அல்லாஹ்வுக்கு விளங்காதா? அல்ல அல்ல இங்க இல்லையா? அல்லாஹ் வந்து எல்லா இடத்தையும் என்ன செய்யறா, அவனுடைய அந்த கண்காணிப்பு இருக்கிறது. செவிடனையோ மறைந்து விட்டவனே அழைக்கிற, உங்க கூடையே இருக்கிறான், சமயமும் எல்லாத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான், கரீபும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறான். உங்க பக்கத்தில் இருந்தா எப்படி அல்லாஹ்வுக்கு விளங்குமோ, அப்படிப்பட்ட ஒரு செவிப்புலன் படைத்த, செவித்திறமை படைத்த அல்லாஹ்வை இப்படியே சத்தம் போட்டு கூப்பிடுறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு அல்லாஹ்வுக்கு திக்ர செய்யறது கண்டிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சத்தம் போட்டு இப்படி மயக்க போட்டு இப்படி கத்துறது, அது மட்டும் இல்லாம இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள்லாம் அடுத்த ஆளுக்கு இடைஞ்சலாக இருக்காது. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு இருக்கல, ஒரு பிரச்சாரம் பண்ணும் போது அது பொதுவா எந்த மதத்தவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் அது பல பேருக்கு போய் சேர வேண்டும் என்றால் மயக்க போட்டுதான் பேசணும், அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் 24 மணி நேரம் ஒருத்தர் மயக்க போட்டுட்டு பேசினா எப்போ, காலையில் மாலையில் எல்லா நேரம் மயக்க போட்டு அது டிஸ்டர்ப் தானே, அடுத்த அளவுக்கு இடைஞ்சல் பண்றது தானே. அந்த மாதிரி செய்யறாங்க. இந்த ஆசருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மயக்க போட்டுக்கிட்டு எத்தனை இதய நோயாளி இருப்பான், அவசியமா இப்ப திக்கிற அவரவர்கள் சிந்திக்கிறவங்க என்ன லாயிலாக இல்லாங்கிற சுழிய தரணு. அது அசருக்கு பிறகு இந்த மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த திக்கரை செய்யுங்க, ரசூல்லா ஏதாவது கத்துக் கொடுத்தாங்களா? ரசூல்லாவு மட்டும் தரல, எந்த திக்கரையும் கட்டு தரல. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லுங்க, ரசூல்லா கத்துறல. அப்படி கத்து தந்திருந்தா கூட அது அமைதியை சொல்லணும். தவிர மைக்க போட்டு கத்துனா அது டெய்லி கத்துனா இல்லாத ஒரு துவாவை, இல்லாத ஒரு திக்கிற ரசூல்லா கற்றுத்தராத ஒரு திக்கிற மைக்க போட்டு கத்துனா இதய நோயில் இருக்கிறானா இல்லையா, குழந்தைங்க இருக்கிறாங்களா இல்லையா, நோம்பு வச்சுட்டு அசருக்கு பிறகு படுத்து தூங்குற ஆளுங்க இருப்பாங்களா இல்லையா, எல்லாருக்கும் டிஸ்டர்ப். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இந்த சத்தம் போட்டு திக்கிற செய்யறது நடைமுறைப்படுத்துறாங்கன்னா ஒரு விதத்தை பள்ளிவாசல அரங்கேற்று இருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் உளமாக்கள் என்ன செய்யணும், மார்க் அறிஞர்கள் கண்டிக்கணும், கண்ணு காணாம இருக்கிறாங்க. இதையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் பேச மாட்டார்கள். இந்த இந்த திக்ர்களுக்கும் இதை சத்தம் போட்டு சொல்றதுக்கும் நபி வழியில் ஆதரவு இல்லை, இது நபி வழியில் கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கு. சத்தம் போட்டு திக்ர் செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, அது செய்யக்கூடாது. அதுல வேற யார் நபி என்ன செய்யறாங்க, நபியை கும்பிட்டு வேற துவா செய்யற மாதிரி திக்ருங்கிற பேர் அவங்க சொல்றதுன்னு திக்ரு. ரசூல்லா கத்து தந்திருந்தா அது ரசூல்லா கத்து தந்த திக்ரு வரும். இவங்க திடீர்னு நபியை கூட சலம் சொல்லுவாங்க, மூலதூர் உள்ள வாசகம் வரும், திடீர்னு ஏதாவது ஒரு ராத்தி பொருள் வாசகம் வரும். என்ன தேவை சொல்றது, மைக்க போட்டு செய்யறது என்ன தேவை சொல்றாங்க. இது அவ்வளவும் விதத்த மார்க்கத்தில் இல்லாதான். நல்ல கேள்வி கேட்கறாங்க, தகினண்டா ரமலான் மாதத்தில் ஷைத்தான்கள் விளங்கிடப்படுறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஷைத்தான்கள் விளங்கிடப்படுறாங்கண்டா, இந்த மாதத்திலே ஷைத்தான் இருக்கதான செய்யறாங்க. இந்த மாதத்துல என்ன செய்யறா, ரமலான் மாதம் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தினத்தந்தி டிவியில கூட இந்த ரமலான் சம்பந்தமா ஒரு கிளிப்பிங் போட்டாங்க, ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அழகா முஸ்லீம்கள் வந்து இதனால நோம்பு வைக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை இந்த அந்த அந்த ரசூலா தங்கியிருந்த குகை இருக்குதுல்ல, அதெல்லாம் படமா எடுத்து இந்த கோயில தான் இந்த குரான் வந்து முதல் முதல்ல இறங்கினுச்சு, இது இந்த மாசத்துல இறங்கினுச்சு, அதனால இந்த மாசத்துல முஸ்லீம்கள் போய் பேச மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, எந்த கெட்ட சீன் இருக்காது, நோம்புங்கிற பேர்ல எல்லா வகையில ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு ஒரு குறும்படம் மாதிரி என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தி படம் மாதிரி, சிறப்பு செய்தி மாதிரி போட்டாங்க. அந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் எப்படி வழங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, ரமலாண்டா முஸ்லீம்கள் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க, கட்டுப்பாடா இருப்பாங்க, அப்படி வழங்கி இருக்கிறாங்க. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல பைக் எடுத்து என்ன செய்யறோம், கத்திக்கிட்டு போறோம். எதுக்கு கத்தி, என்னடா கிடைக்க போகுது, கத்திக்கிட்டு என்ன செய்யறோம், பைக்கை முறுக்கிட்டு காரணம் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் கொண்டு முட்டாங்க, ஒரு ஆள் மூத்தாம போயிட்டாரு, இந்த மாதிரி பைக்கில் போய் ஒரு ஆள் மூத்தாம போயிட்டாரு. அப்ப வருஷம் என்னடா, அதே மாதிரி ரமலான் வச்சு என்ன செய்யற, ரமலான் வந்தாலும் ஒரு தீரம் வந்துடும் போல இருக்கு, ரமலான் வந்தா பணிவு வரணும், சண்டைக்கு ஒருத்தன் வந்தா கூட என்ன செய்யணும், இப்ப நான் நோம்பாளியா இருக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி போயிருக்குன்னு மார்க்கம் சொல்லுது. இவன் என்ன செய்யறாங்க, ரமலான்ல கிளம்பு ஒரு படை கிளம்பு அப்படின்னு தெருவுக்கு தெருக்கு சண்டை. இதெல்லாம் ரமலான் நடக்கலாமா, ரமலான்ல வந்து இந்த மாதிரி சண்டைகள் வரலாம், ரமலான்ல அமைதியா போகணும், ரமலான்ல சண்டை செஞ்சிருவங்களும் இருக்கக்கூடாது.
எந்த ரமலான் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாம ஒத்துமை ஏற்படுத்தணுமோ அந்த ரமலான்ல வெட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு குத்துக்கிட்டு சாவுறாங்க. என்னத்தை போய் சொல்றது, சைத்தாங்க இருக்கத்தான செய்யறாங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, ரமலான்லயும் சைத்தானுடைய வேலை இருக்கத்தான செய்யுது அப்படிங்கிறாங்க. ரமலான்லயும் தண்ணி அடிக்கிறார். ரமலான் மாசத்துல ஏன்னா இதையெல்லாம் பார்க்கக்கூடிய முஸ்லீம் இல்லாத மக்கள் நினைப்பாங்க, வேற ஊர்களெல்லாம் இந்த அணியாயத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரி ராத்திரில சுத்துறது, ரமலான்டா அடுத்த ஒரு கல்ல கண்ணறி கண்ணறியை கல்ல விட்டு எறிகிறது, போர்டை வச்சு என்ன செய்யறது, விடிய விடிய உட்காந்து இதுக்காக ரமலானு. ரமலான் என்பது நன்மையை நம்ம அடைகிறதுக்கு ரமலான தவிர, ரமலான்ங்கிற பேர என்ன செய்யறாங்க, இரவு முழுக்க முழிச்சிருந்து நம்ம வந்து விளையாடுறது, அதை ரமலான் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா, பிள்ளைகளை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றதே இல்லை. பிள்ளைய பாத்தீங்கன்னா 10 வயசு புள்ள, 12 வயசு புள்ள, அவன் சுத்துறான், விடிய விடிய சுத்துறான். பெற்றோர்கள் கண்டிக்கணும் இல்லையா, இப்ப இரவு முடிச்சாண்டா காலை முழுக்க இரவு முடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்ப இப்போ முடிச்சு கட்டி போடுறதுக்கு ஆடு இல்ல, உன் வீட்டுக்குள்ள வர்றா நேரமாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் விஷயத்துல செய்யறாங்க, அவ்வளவு கவனம் இல்லாம அல்ல, இதெல்லாம் கேட்போம். மறுமை நாளையில உன் புள்ள ரமலான் நேரத்துல ராத்திரி கூட சுத்திக்கிட்டு இருந்துச்சா, என்ன பிரயோஜனம், எதுக்கு அப்படி சுத்தினா அப்படின்னு நல்லா கேட்பானா இல்லையா. கண்டுக்கிறாம பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை தப்புனாலும் சரி, பொம்பளை பிள்ளை தப்புனாலும் சரி, செல்லம் குஞ்சுறங்கிற பேர்ல அல்லது நம்மளை விட்டு போனா சரி, தொல்லை இல்லாம இருந்தா சரி அப்படின்னு செய்யறாங்க. அந்த மாதிரி அனுப்பிடுறாங்க போல இருக்கு. அப்ப இந்த மாதிரி சைத்தானிய வேலைகள் செய்த ரமலான்லயே நிறைய நடக்குது. அப்ப இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டா, ரமலான்ல சைத்தானுடைய வேலை நடக்காதுன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. சைத்தான்கள் விளங்கிடப்படுறாங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, சொர்க்கவாசல் திறக்கப்படுது, நரகவாசல்கள் மூடப்படுதுன்னு ரசூலுல்லா சொல்றாங்கல்ல, அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம், அதை எப்படி விளங்கிக்கிறோம், நரகவாசல் மூடப்படுதுன்றா அன்னைக்கு ரமலான்ல யாரெல்லாம் மூத்தாகுறாங்களோ என்ன அநியாயம் பண்ணாலும் நேரம் சொர்க்கத்து போயிடுவான், சுர்க்க கதவு திறந்திருக்குது அப்படி அர்த்தம் இருக்கு, அது அர்த்தம் இல்லை. ரமலான்ல இறைவனை பயந்து நடப்பவர்கள் நோன்பாளிகள், அவங்கள்ட்ட சைத்தானுடைய வேலை ஏற்படாது. எப்பவும் சைத்தானா இருப்பாங்க, ரமலான்ல சைத்தானா தான் இருப்போம். ஓரளவுக்கு அல்ல பயந்து நடக்க நினைக்கிறான்ல, அவன்கிட்ட ரமலான்ல சைத்தானுடைய வேலை ஏற்படுமா? ரமலான்ல நம்ம சைத்தான் சாப்பிட சொல்லி சொல்லுவோம், சாப்பிடு ஏதா குடி பசி தாங்க முடியாது அப்படிமா, நம்ம செய்யறோம் நல்லா பாக்குறான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு பயந்து நடக்கிறோம்ல. சைத்தானை வந்து நம்ம கட்டி போடுறோம், மத்த மாசத்துல சைத்தான தூக்கிட்டு போயிடுறான். ரமலான்னு செய்யற நம்ம நீ சொல்றது கேட்க முடியாது, எல்லா சொன்னதை கேட்போம் அப்படின்னு மத்த மாசத்துல டிவி பாத்ரூம் சாதாரண பண்ணிருவோம், ஏதோ படந்தன போடுது சும்மா இருக்கிறோம்னு பாத்துருவோம். ரமலான் மாசத்துல பயம் வருது, அம்மா அடி வேணாம், ரமலான் நோம்பு வச்சிருக்கிறோம், அல்ல பாக்குறான், சைத்தான கட்டுப்படக்கூடாது, இப்படி என்ன செய்யறோம். இந்த வகையில சைத்தான நம்மளை வழி எடுக்க வந்தாலே ஒரு புறம் பேச நினைக்கிறோம், புறம் வந்துரு. சும்மா பேசி இருக்கும் போது ஒரு ஆளை பத்தி புறம் பேச நினைக்குவோம், நோம்பு வச்சிருக்கிற புறம் பேசலாமா, நிப்பாட்டிடுவோம், கெட்ட வார்த்தை வர ஆத்திரம் வரும், அடிக்கிற போல இருக்கு சில ஆளுகளை, அப்ப நோம்புல வச்சிருக்கிறோம் வேண்டாம் நமக்கு இப்படின்னு இல்லாத வகையில கட்டுப்படுறோம்ல. இதுதான் சைத்தான்கள் விளங்கிட பிறகா இருக்கும். சைத்தான இருக்கிறவன் சைத்தானத்தான் இருப்ப, அவனை போய் யார் கட்டி போடுறது? நம்மகிட்ட சைத்தானுடைய வேலை நடக்காது, நோன்பாளிகள்ட்ட சைத்தானுடைய வேலை நடக்காது. நரகத்துக்கு போற காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம், சொர்க்கத்துக்கு போறதுக்கான வேலையை நிறைய நோன்பு வைக்கிறது, தகஞ்சு துழுவுறது, அந்த மாதிரி குரான் ஊதுறது நிறைய செய்யறோம்ல. இதுக்குத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒரு இலக்கியமாக சைத்தான்கள் விளங்கிடப்படுறாங்க என்பதை ஒரு